வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16. வேத புத்தகமாகிய நான் வெறும் புத்தகம் அல்ல, அற்புதமான புதையல். என்னை 3 மொழிகளில் எழுதினார்கள். சுமார் 1600 வருடங்களாக என்னை எழுதினார்கள். சுமார் 40 நபர்களால் எழுதப்பட்டேன். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தது கூட கிடையாது. படிக்காதவர்கள், மீனவர்கள், மெய்ப்பர்கள், மருத்துவர்கள் என இப்படிப்பட்டவர்கள் தான் என்னை எழுதினார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு என்னை எழுதினார்கள். உலகிலேயே அதிகமாய் அச்சடிக்கப்பட்டு ஆராய்ச்சி செய்யப்படும் புத்தகமும் அதிகமாக வாசிக்கப்படும் புத்தகமும் நானே. என்னை முழுமையாக வாசிக்க 72 மணி நேரம் தான் ஆகும். உலகத்திலேயே அதிகமாக விற்பனையாவதும் நான் தான். சுமார் 2000 வருடங்களாக என்னை அழித்து விட வேண்டும் என்று எண்ணினர். என்னை எரித்தனர், கிழித்தனர். ஆனால் இப்போது 1200க்கும் மேற்பட்ட மொழிகளில் அச்சடிக்கப்பட்டு அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, என்னை நேசித்து வாசித்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். சங்கீதம் 19:7. சமாதானம் கிடைக்கும். சங்கீதம் 119:165. மன மகிழ்ச்சி உண்டாகும். சங்கீதம் 119:77. நித்திய ஜீவன் கிடைக்கும். யோவான் 5:39. இப்படி பல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, அநேகருடைய தியாகத்தினால் நான் உங்களுடைய கைகளில் கிடைத்திருக்கிறேன். என்னை தொட்டால் வெறும் காகிதம், அதை படித்தால் அதுவே உங்களுக்கு ஆயுதம். என்னை நீங்கள் தூக்கி சுமந்தால் நான் உங்களை சுமப்பேன். ஆனால் என்னை எழுதியவர் என்னோட இருக்கிறார். சுருங்க சொன்னால், நான் ஒரு பரலோக பொக்கிஷம். வேத புத்தகமாகிய என்னை தலையணையின் அடியில் வைத்து தூங்குவதாலோ, என்னை தொட்டு வணங்குவதாலோ தேவனுடைய வல்லமை உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. மாறாக எனக்குள் இருக்கும் தேவனுடைய வசனங்களை வாசித்து தியானித்து நேசித்து அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்களுக்கு நிச்சயம் தேவனுடைய வல்லமை கிடைக்கும். எனவே என்னை ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம் எடுக்காமல் அனுதினமும் எடுத்து என்னை வாசிக்க தியானிக்க உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமென்.